சபரிமலைக்கு செல்லும் பெண் பக்தர்கள் பாபர் மசூதிக்கு வர தடையில்லை என்று ஜமாத் நிர்வாகிகள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். சபரிமலைக்கு செல்லும் வழியில் எரிமேலையில் பிரசித்தி பெற்ற நயினார் மஸ்ஜித் உள்ளது. இதனை பாபர் மசூதி என்றும் அழைப்பர். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பாபர் மசூதிக்கும் சென்று வழிபட்டு செல்வார்கள். சபரிமலையில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பேட்டை துள்ளல் நடத்துபவர்களும் பாபர் மசூதிக்கு செல்வது வழக்கம். ஆண்டாண்டு காலமாக இந்த மசூதிக்கு ஆண்களும் பெண்களும் சென்று வழிபட்டு வருவது வழக்கம். சபரிமலையில் தற்போது இளம் பெண்களை தரிசனத்திற்கு அனுமதிக்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பக்தர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 9 பேர் எரிமேலி பாபர் மசூதிக்கு செல்வதாக கேரள போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் விரைந்து சென்று 6 பெண்கள் உட்பட 9 பேரை கைது செய்தனர். அவர்கள் மீது மதக்கலவரம் மற்றும் கலகத்தை உண்டாக்க முயற்சித்தல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே எரிமேலி பாபர் மசூதி நிர்வாகிகள் கமிட்டி உறுப்பினர்கள் வெளியிட்ட அறிக்கையில் பாபர் மசூதியில் பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் ஆச்சாரங்களில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை. பாபர் மசூதிக்கு வயது வித்தியாசமின்றி ஆண்களும் பெண்களும் வருகிறார்கள். இங்கு வரும் பெண்கள் உட்பட பக்தர்கள் மசூதியை வலம் வந்து பிரார்த்தனை செய்து காணிக்கை செலுத்திவிட்டு சபரிமலைக்கு செல்கிறார்கள். பள்ளி வாசலுக்குள் தொழுகை நடத்தும் இடத்திற்கு பெண்கள் செல்வது கிடையாது. நல்ல எண்ணத்துடன் இங்கு வர யாருக்கும் தடையில்லை என்று கூறியுள்ளனர்.